ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கைமனம். இப்போ வந்து ஃபெரியில் வந்து வான்கூவர் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஃபெரி ரைடு. நம்ம காரில் வந்துட்டு கீழே வந்து கார் பார்க்கிங்கில் வச்சுட்டு நம்ம வந்து மேலே வரலாம். பார்க்கிங் ஏரியாவே நிறைய இருக்கும். இப்போ கீழே காமிக்கிறேன் பாருங்கோ. இதெல்லாம் வந்து நம்ம அங்கே ஃபெரியில் வந்து சுற்றி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் நிற்கலாம், உட்காந்து நம்ம ஏதாவது காஃபி சாப்பிட்டுக்கலாம், பேசலாம். அந்த மாதிரி உள்ள இடம் நல்லாயிருக்கும். உள்ள இது பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து கார் பார்க்கிங் வந்து இங்கே ஆரம்பிக்கும். கீழே இருக்கும் அந்த டெக்கு. ஸோ இதுலேருந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணு கெட்டின வரைக்கும் பாருங்கள் அந்த கார் பார்க்கிங் தெரியாது பாருங்க. ரொம்ப தூரம் வரைக்கும் கார் பார்க்கிங் இருக்கும். அது தவிர பெரிய வெஹிக்கிள்ஸ் வந்துன்னா அது வந்து இன்னும் ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு பார்க்கிங் இருக்குது, அதில் வந்து நிறுத்திக்கலாம். இது வந்து சும்மா அந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம், அதுக்காக உள்ளது. இதில் வந்து நம்ம காயின் போட்டு இல்லை வந்து கார்டு யூஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஜூஸஸ் இருக்கும். இதை வந்து அந்த ஃபெரியில் போகும்போது சாப்பிட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து கஃப்தீரியாவுக்கு போக வேண்டாதுக்காக. இது வந்து இந்த டெக்கில் வந்து என்னென்ன எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்றதுக்காக டீட்டெயில்ஸ் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து 6வது இதில் மாடியில் நான் நின்றுட்டுருக்கேன். இதில் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இது ஒரு 2 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. அது வரைக்கும் வந்து லேப்டாப்லேயோ ஆஃபீஸ் ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் உட்காந்துட்டு அழகாக வந்து இந்த கேபின் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து வேலை பண்ணிக்கலாம். அதுக்காக உள்ள இடம் அது. அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து போர் அடிக்கும் இல்லையா, 2 மணி நேரம் போகணுன்னா அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு அங்கங்கே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ப்ளே ஏரியா இருக்கும், அதில் வந்து காரு அந்த மாதிரி இருக்கும். சும்மா ஓட்டுறதுக்கு உட்காந்துட்டு ஓட்ட முடியாது, ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதில் வந்து பசங்க உட்காந்துட்டு விளையாடலாம். அதுக்காக வந்து பசங்களை என்கேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து காரு அதில் வந்து உட்காந்துட்டு பசங்க வந்து டயத்தை வந்து பாஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக உள்ளது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கஃபே ஒன்று வரும். அந்த கஃபேயில் நாங்கள் உள்ளே போகலை, உள்ளே போகல, வெளியிலேருந்து தான் சும்மா வந்து ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் எடுத்தேன். உள்ளுக்குள்ளே நான் போகலை, வெளியிலேருந்தபடியே வந்து எடுத்தேன். பாருங்க, இது உள்ளே இருக்குது, இந்த மாதிரி கஃபே இருக்குது. ஒரு ஸ்நாக்ஸு காஃபி அது மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலாம், சாண்ட்விச்சஸ் அதெல்லாம் கிடைக்கும், சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு இந்த இது இதெல்லாமே வந்து கிச்சன் ஏரியாவுக்குள்ளது. இது ஏதோ ஃபுட்டு பேக் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா வெளியில் போகலாம். அந்த டெக்கு வந்து இந்த கதவு திறந்துட்டு நம்ம வந்து வெளியில் போய் வேடிக்கை பார்க்கலாம், அதுக்காக உள்ளது. இந்த கதவு திறந்துட்டு போனோம்னா அப்படியே வந்து வெளியில் போய் நல்லா பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா குளிர், நல்லா ஜில்லுன்னு இருக்கும் வெதரு. அது தவிர வந்து இப்போ லேசாக வந்து தூறிக்கிட்டு இருந்தது வேறு மழை. நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் மேகம் இருந்தது, மழை தூறிக்கிட்டு இருந்தது. பட் அங்கே நின்று வேடிக்கை பார்க்கலாம், நல்லாயிருக்கும். காற்று வந்து ஜில்லுன்னு அடிக்கும். சைட்லெல்லாம் கொஞ்சம் நிறைய வந்து மரம் அடர்ந்த மரங்கள்லாம் இருக்கும். இப்படி வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். இது வந்த மாதிரி வேடிக்கை பார்க்குற இடம் தான், உட்காந்துட்டு நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும். இப்போ வெளியில் வந்தாச்சு, வெளியில் வந்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் இன்னும் ஒரு இது இருக்கும் பார்க்குறதுக்காக உள்ளது, வேடிக்கை பார்க்குறதுக்கு. உட்காந்துட்டு கொஞ்சம் வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்காக உள்ள இடம் இந்த பக்கம். இன்னொரு சைடு இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் வந்து கொஞ்சம் மலை தெரியும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மரங்கள் இருக்கும். இதில் பார்த்தா இன்னொரு ஃபெரி, நான் போகிற அதே ஃபெரி மாதிரி இன்னொரு ஃபெரியை வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதில் பாருங்கள், நல்லாயிருக்கு இந்த இடம். இப்போ இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி, இங்கேருந்து வந்து சும்மா வேடிக்கை பார்க்கலாம். இது சும்மா ஒரு செல்ஃபி எடுத்துட்டுருக்கேன் ஆசைக்கு. ஜஸ்ட் இந்த பின்னாடி ஆளுங்கள்லாம் இருக்காங்க, வந்துட்டு போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரல் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது கிளைமேட்டு, இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து நிற்பாங்க வேடிக்கை பார்க்குறதுக்கு. ரொம்ப கிளைமேட் இதுவாக்குறதுனால ரொம்ப வெளியில் வரல எல்லாம். இப்போ நாங்கள் இதை முடிச்சுட்டு வெளியில் வரோம். கார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காரெல்லாம் எகெயின் மறுபடியும் வந்து ஃபெரிக்கு உள்ளே போகிறதுக்காக வெயிட்டிங். இவ்வளோ காரும் வந்து அந்த ஃபெரிக்குள்ளே ஏறும், அவ்வளோ பார்க்கிங் இருக்கும் அதில். இது எல்லாமே வந்து ஃபெரிக்காக வெயிட்டிங். அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே போய் ஃபெரியில் நிறுத்திட்டு அப்புறம் டவுனுக்கு போய் சுற்றி பார்க்கலாம், திருப்பியும் கார் எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துக்கலாம். அதுக்காக உள்ளது இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.